ஹாய் எவ்ரிவன், ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அடுத்து அவங்களோட கெரியரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் ஜாப் நம்பர் ஒன் இஸ் கவர்மெண்ட் ஜாப், செகண்ட் ஒன் ஹையர் ஸ்டடீஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேட் மூலமாக போகலாம். நம்பர் ஒன் இஸ் கேட் அண்ட் ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங் அண்ட் டிஎன்இபி, விச் மீன்ஸ் இபி ஆஃபீஸில் டிஎன்இபி மூலிமா போகலாம். அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது. கேட் மூலிமா போகணுன்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் ஜாப் வாங்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும்னா அந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்பர் ஒன் இஸ் ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அண்ட் ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, மொத்தம் ஒரு 13 டிஎஸ்யூஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு அதனோட என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் ஸ்லைட்ஸ் ஓவாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஓவரால் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கேட் மூலிமா போனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். செகண்ட் ஒன் இஸ் பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். தேர்ட் ஒன் இஸ் என்பிசிஐஎல். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், இது ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். செவன்த் ஒன் இஸ் ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். அண்ட் என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். நைன்த் ஒன் இஸ் பிஓஎஸ்ஓசிஓ, பவர் சிஸ்டம் பேஸ்டு கம்பெனி, இது பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட். அண்ட் டென்த் ஒன் இஸ் பிஎஸ்பிசிஎல், பஞ்சாப் ஸ்டேட் பப்ளிக் கார்பரேஷன், சாரி பஞ்சாப் ஸ்டேட் பவர் கார்பரேஷன் லிமிடெட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பஞ்சாப் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட். இந்த பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் பஞ்சாபில் மெட்ரிகுலேஷன் லெவல் படிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விசாக் ஸ்டீல், விசாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,781 crore டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. டேர்ன் ஓவர்னா ப்ராஃபிட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட். இப்படி 13 பிஎஸ்யூஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம இப்போ ஒரு நிமிஷம் ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கேட்டிருக்காங்க, என்னென்ன அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, உங்களோட சேலரி எவ்வளோ, அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஇயில் என்ன பண்ணியிருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும், அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்லைட் ஷோவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம், விச் இஸ் ஐஇஎஸ், இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ். இதில் என்னென்ன முக்கியம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ்டாக நீங்கள் என்ன சிலபஸ் பர்டிகுலராக இருக்குது அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே கேட்டுருக்காங்கன்னு சொன்ன மாதிரி இதுலேயே ஆப்டிடியூட் இருக்குது. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்குது, மெயின்ஸுக்கு ரெண்டு பேப்பர் இருக்குது, மொத்தம் 4 பேப்பர். பேப்பர் ஒன்னுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஜினியரிங் மேக்ஸ், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ். பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிவைஸ் பவர் சிஸ்டம். இதெல்லாம் தான் பேப்பர் டூக்கான சிலபஸ். ஐஇஎஸ் மூலிமா, ஐஇஎஸ் மூலிமா என்னென்ன ஃபீல்டில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15
ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது எப்படின்னா கவர்மெண்ட் ஓரியன்ட் ஜாப்ஸ் 10 to 15 இருக்கு, எந்தெந்த ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஒரு 10 seconds பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கண்ணன் பார்க்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் மொத்தம் 4 எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கு. என்னென்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி ஜேஇ. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்னா நம்ம ஊரில் குரூப் 4 இருக்க மாதிரி, அதாவது 10 standard ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எழுதலாம், 10th தான் எலிஜிபிலிட்டி அதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல். சிஹெச்எஸ்எல்னா ஹையர் செகண்டரி லெவல், ஹையர் செகண்டரினா +2 முடிச்சிருக்கணும், தட் இஸ் சிஹெச்எஸ்எல். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், அதாவது கிராஜுவேஷன் ஒரு டிகிரி வேணும், டிகிரி இருந்துச்சுன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ. ஜேஇ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு, அதாவது இசினா இசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுத முடியும், ட்ரிபிள்னா ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுத முடியும், சிவில்னா சிவில் தான் எழுத முடியும். அந்த மாதிரி எஸ்எஸ்சி சேஜி சாரி எஸ்எஸ்சி ஜேஇ இருக்குது, அதில் நீங்கள் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் எழுதலாம். அடுத்து இப்போ நம்ம ஆர்ஆர்பி பார்க்கலாம். ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பியில் ஜேஇ இருக்குது, அதே மாதிரி ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் நீங்கள். அண்ட் அடுத்து ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்லுவோம், இது டிகிரி இருந்துச்சுன்னா போதும் எழுதலாம். சாரி இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரியல, எழுதலாம் நான் எல்லாருமே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப் டி போஸ்டிங், குரூப் டி போஸ்டிங் ஆர்ஆர்பியில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்சின்னு இருக்குது, ஆர்ஆர்சினா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தனியாக இருக்குது, அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாம்ஸ் இருக்குது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, அது எல்லாருமே அட்டன் பண்ண முடியும். டிகிரி ஒரு சில இதுக்கு டிகிரி தேவை, ஒரு சிலருக்கு டிகிரி தேவையில்லை, அதனோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா தனித்தனியாக இருக்கும், அது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் என்ஜினியர்ஸ், அதாவது ட்ரிபிள் படிச்ச என்ஜினியர்ஸ் என்ன எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அட்டன் பண்ணலாம், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சாரி கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸ், கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாம். இதில் என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இந்த போஸ்டிங்காக நீங்கள் அட்டன் பண்ணலாம் கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ். நீங்கள் ட்ரிபிள்இ முடிச்சிருந்தா ட்ரிபிள்இ ஃபீல்டில் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்குது அதில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட், அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் சைட் இருக்குது, டேஞ்சட்கோ, TANGEDCO, டேஞ்சட்கோ இருக்குது, அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், அதுலேயும் ஜாப் போகலாம். என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் AE சொல்லுவோம், அசிஸ்டன்ட் என்ஜினியர் அண்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி போஸ்டிங்காக நீங்கள் அட்டன் பண்ணலாம் TNEB. அடுத்து இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பேஸ்டாக பார்க்கலாம். ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு ஃபாரினில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது, GMAT, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு GMAT, GRE பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறக்காக, அடுத்து TOEFL ஒரு எக்ஸாம் இருக்குது, TOEFL அண்ட் IELTS ஒரு எக்ஸாம் இருக்குது, ஃபாரினில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். இந்த 4 எக்ஸாமே ஓவராலாக ஒவ்வொரு கண்ட்ரீஸில் ஒவ்வொன்று கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்தியாவில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதி போகலாம், கேட் எக்ஸாம் எழுதினா நம்ம ஹையர் ஸ்டடீஸும் போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் போகலாம். அடுத்து கேட் எக்ஸாம் எழுதி போகலாம், கேட் எக்ஸாம் வந்து காமன் அட்மிஷன் டெஸ்ட், இது வந்து நீங்கள் எழுதி போயிட்டு இதில் என்னென்ன சிலபஸ்னால் ஆப்டி ரீசனிங் வெர்பல் அதே தான் கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் கிளியர் பண்ணி போனீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் கேட் மூலிமா IIT, IISc அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நீங்கள் போகலாம். இதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா என்ஜினியரிங் அண்ட் 12th standard அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வீடியோ பண்ணியிருப்பேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மூலிமா நீங்கள் பார்த்து எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி போகலாமோ அது மூலிமா நீங்கள் போய்க்கலாம். என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின், கொஞ்சமான கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஒரு 10 to 15 கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன், அது இல்லாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போக பாருங்கள். ட்ரிபிள்இ மாஸ்டர்ஸ் இன் ட்ரிபிள்இ பண்ணலாம், மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் பவர் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மாஸ்டர்ஸில், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பவர் அண்ட் எனர்ஜி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் எம்பெடட் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல், பவர் அப்பாரட்டஸ் அண்ட் கண்ட்ரோல், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இந்த மாதிரி
ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன் இதில். இது இல்லாமல் இன்னும் நிறைய அடிஷனல் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போங்க, அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். அண்ட் ஆண்டர்பிரனர், ஆண்டர்பிரனர்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபீல்ட்லேயே, அதாவது உங்கள் IEEE-லேயே யாராவது ஒருத்தர் ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க, அவங்களோட ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு ஒரு 4-5 பேர் அதே மாதிரி இருப்பாங்க, கட்டாயம் உங்கள் ஃபீல்டில் நிறையா பேர் டெவலப் ஆகிருப்பாங்க. அவங்களோட அனலைஸ் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்காங்க, அதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இனிஷியலாக நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஜாப்ல இருந்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடியா கிடச்சிரும், ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிரும், என்னென்ன பண்ணலாம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அது மூலியமாகவும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போக போக சக்ஸஸ் அட்டைன் பண்ணலாம். இனிஷியலாக லாஸ் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் எடுத்துன்னா பிஸ்னஸ் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஜாப்ல இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க, அதை நீங்கள் வச்சிருந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னும் செவரல் ஐடியாஸ் இருக்குது, அது நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஐடியாஸும் கொடுப்பாங்க, உங்களுக்கும் கொஞ்ச நாள் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஜாப் 1-2 இயர் இருந்துட்டு அப்புறம் உங்களோட ஓன் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கோங்க, அவங்கள வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதையே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட ஐடியாவை அதில் அந்த ஸ்டெப் மூலியமாக பண்ணுங்கள். அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஒரு பாத்வேவே எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு பாத்வேவே எடுத்துக்கோங்க, என்னென்னலாம் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் உங்கள் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.